வல்வெட்டித்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் திகதி ஊரிக்காடு பொலிக்கண்டி இராணுவ முகாம்களிலிருந்து தமிழீழ விடுதலை புலிகளை அளிக்கும் நோக்குடன் புறப்பட்டு இந்திய ராணுவப் படைகள் அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல்களை முன்னெடுத்தன ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் திகதி ஆரம்பமாகிய இந்த தாக்குதல்கள் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் நான்காம் திகதிகளிலும் தொடர்ந்தன வல்வெட்டித்துறையிலும் அதனை சூழ உள்ள பகுதிகளிலும் ஊரடங்கு சட்டத்தினை பிரகடனப்படுத்தி துறையிலிருந்து யாரும் வெளியேறிச் செல்ல முடியாத வகையில் தாக்குதல்கள் இடம்பெற்றன இந்த தொடர் தாக்குதல்களில் அறுபத்தி மூன்று பொதுமக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டும் வெட்டியும் எரித்தும் கொல்லப்பட்டதோடு நூறு பேர் படுகாயமடைந்தனர் இதன்போது நூற்றி இருபத்தி மூன்று வீடுகள் முற்றாக எரிக்கப்பட்டு நாற்பத்தி ஐந்து கடைகள் சூறையாடப்பட்டு தீயிடப்பட்டன வெல்வெட்டி எங்கும் சடலங்கள் அவள ஓலங்கள் காயமடைந்த கொல்லப்பட்ட உறவினர்களின் அவள குரல்கள் ஒழித்தன இந்த படுகொலை இடம்பெற்ற இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் வல்வெட்டித்துறை மக்களின் மனங்களில் ரண வடுவாக இந்த படுகொலை சம்பவம் பதிவாகியுள்ளது இந்த நிலையில் வல்வை படுகொலையின் இருபத்தி ஒன்பதாவது நினைவு தினம் இன்று வல்வெட்டித்துறை சந்தையில் அனுஷ்டிக்கப்பட்டது இந்த நினைவு தினம் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தனின் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் பேச்சாளர் துளசி வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் நகரசபை தலைவர் கருணானந்த ராசா உப தலைவர் உறுப்பினர்கள் வல்வை விளையாட்டு கழகத்தின் தலைவர் பிரேம் பிரேம்குமார் மற்றும் வல்வை மக்களினர் பலறி இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளில் பங்கேற்றனர் அத்துடன் வல்வை படுகொலை செய்யப்பட்ட உறவுகளுக்கான கே சுடரை வல்வை விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் பிரேம் பிரேம்குமார் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் ஆகியோர் ஏற்றி வைத்தனர் இதனையடுத்து படுகொலை சம்பவத்தை நினைவு கூர்ந்து அனைவராலும் மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது இதன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் வல்வை படுகொலையின் போது பிரஜைகள் குழுவின் தலைவர் ாக செயற்பட்ட செல்வேந்திரா இதன்போது தனது நினைவுரையை நிகழ்த்தியமை குறிப்பிடத்தக்கது